ஹாய் ஆல், வெல்கம் டு இன் யோர் வ்ளாக். இன்றைக்கி இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி ஃபங்க்ஷன், வளகாப்பு ஃபங்க்ஷனுங்க. ஸோ அதுக்கு வந்து நான் கிளம்பிட்டுருக்கேன். இந்த ட்ரெஸ் தான், இந்த சாரி தான் நான் வியர் பண்ணேன். ஸோ எங்கள் வீட்டிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes ட்ராவல் இருக்கும். செமையாக இருந்தது லொக்கேஷன். ஸோ அதனால ஷூட் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வயல், தென்னமரம், செடல், அப்படி க்ரீனிஷாக இருந்தது அந்த ஏரியாவே. பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes ட்ராவல் இருக்கும். தென் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா மவுண்டெயின்ஸ், ரோடு பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் ரோட்டில் போன மாதிரி இருந்தது. தென் அந்த வளகப் ஃபங்க்ஷனோட டெக்கரேஷன்ஸ் மேலே வந்து சாமியான கட்டியிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வளகப் ஃபங்க்ஷனாகவே நம்மளுக்கு வந்து 5 சாப்பாடு வைப்பாங்க. இலையில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் கேசரி, அப்புறம் பருப்பு வடை, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, அப்புறம் புளி சாப்பாடு வச்சாங்க, தேங்காய் சாப்பாடு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தயிர் சாப்பாடு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சாப்பாடு வச்சாங்க. அப்புறம் வந்து வேணுங்கிறவங்க கொஞ்சம் ரைஸ், சாம்பார், பொரியல், ரசம் வாங்கிக்கலாம். இதுதான் எப்பயுமே வளகாப்பு ஃபங்க்ஷன்னால் வந்து இந்த சாப்பாடு தான் இருக்கும் ரெகுலராகவே. பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் நாங்கள் அங்கே போய் முடிச்சுட்டு வந்தோம். ஸோ அதோட ஃபோட்டோ தான் இது. வந்து பார்த்திங்கன்னா தட்டில் வந்து வைப்பாங்க இல்லையா, பூ, அப்புறம் தேங்காய், அப்புறம் ஸ்வீட் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா உளுந்து கொஞ்சம் மாவாட்டினால உளுந்து கொஞ்சம் எடுத்து குட்டி குட்டி போண்டா சுட்டு டீக்கு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. டீ அண்ட் ஸ்நாக்ஸ் டைம் ஈவினிங். ஸோ இதோட வ்ளாக் முடியுது. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வ்ளாகுங்க, ஃபெஸ்டிவல் ப்ளஸ் அண்ட் கடை விருந்து எங்கள் அத்தை வீட்டில். அதை பற்றி பார்க்கலாம். So stay tuned for that. Thanks for watching. Keep support us.